பண்ணுறது அப்படின்னாவே இந்த மதத்துக்கு இந்த அர்த்தத்தோட தான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் நிறுத்தம். அப்ப என்னாச்சு, இருக்க என்ன பண்றது, பதபதார்த்த சம்பந்தத்தை சொல்லி கொடுக்கறது. இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, பதார்த்தம் தெரிஞ்சது, பதம் பதார்த்தம் வரைக்கும் இப்போ அங்கத்தை படிக்கும் போது பதம் இந்த அங்க இந்த இப்ப சொன்ன வரைக்கும் அங்கங்களை படிச்சதுனாக்க பதம் பதார்த்தம் தெரியுது. இதுக்கப்புறம் என்ன இருக்கு, சிக்ஷா வியாக்கரணம் சந்தா நிறுத்தம் ஆயிடுது, அப்புறம் ஜோதிஷம் கல்பம் அப்படிங்கிறது ரெண்டு. இந்த ஜோதிஷமும் கல்பமும் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய அர்த்தத்தை அப்ளை பண்றதுக்கு உதாரணம் தான். இந்த நாலு அங்கங்கள் படிச்சா பதம் பதார்த்தம் தெரிஞ்சிடும், ஆனா அதுக்கப்புறமா அந்த பதார்த்தத்தை வேதத்துல சொல்லியிருக்கிறத நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஜோதிஷமும் கல்பமும் வேணும். மறுபடியும் நான் இந்த விஷயத்துக்கு வந்து நிரூபணம் பண்றேன், எப்படி ஜோதிஷமும் கல்பமும் வேணும். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நிரூபணம் பண்ணணும். சாதாரணமா நம்ம ஒரு வாக்கியார்த்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும், ஒரு வாக்கியத்துக்கு இந்த அர்த்தம் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு பதத்துக்கும் தனித்தனியா அர்த்தம் தெரியுது. உதாரணத்துக்கு ராமா ஆகச்சதி அப்படின்னா அர்த்தம், ராமா ஆகச்சதினா ராமன் வருகிறான்னு சொல்லணும். அப்போ ராமஹா ராமாங்கிற ராமஹாங்கிற சப்தத்துக்கு ராமன் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஆகச்சதிங்கிற சப்தத்துக்கு வருகிறான் அப்படின்னு அர்த்தம் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த வருகிறான்ங்கிற அர்த்தத்துக்கும் ராமஹாங்கிற ராமனுக்கும் நம்ம சம்பந்தம், அதுக்கு வாக்கியார்த்தத்துக்கு பதார்த்தம் வேற வாக்கியார்த்தம் வேற. ராமஹா அத்ர ஆகச்சதி ஒரு பதம் இருக்கு, ராமஹாங்கிற பதத்துக்கு ராமன் அர்த்தம், அத்ரங்கிற பதத்துக்கு இங்கு அர்த்தம், ஆகச்சதின்னு சொன்னா வருகிறான் அர்த்தம். இது வந்து பதார்த்தம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அதை மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தத்துக்கு ராமன் எங்கு வருகிறார் அப்படிங்கறதான ஒரு ஒரு மூணு அர்த்தத்தையும் சேர்ந்து ஒரு அர்த்தம் வர்றது, இதுதான் வாக்கியார்த்தம் பேரு சாஸ்திரத்துல. இது சாப்த போகம் அப்படின்னு சொல்லுவோம், சாப்த போகம். இப்போ நிறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியதால நாலு அங்கங்கள் படிச்சா என்ன வர்றது அப்படின்னு சொன்னாக்க, இந்த பதார்த்தம் தெரிஞ்சிடுறது. பதார்த்தம் தெரிஞ்சா பரம்பரையா வந்துட்டு இருக்கு, பல கிரந்தங்கள் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆனா முதல் முதல்ல சூத்திர
இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி ஜெய்மணி மகர்ஷி இந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தை பண்ணியிருக்க. இதுல முதல் சூத்திரமே என்ன இருக்கு அப்படின்னாக்க, அதாதோ தர்ம ஜிஜ்ஞாசா. முதல்ல மீமாம்சா அப்படிங்கிற சப்தத்துக்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விசாரமா. மீமாம்சான்னு சொன்னா விசாரமா, விசாரம் பண்ணும். எதை விசாரம் பண்ணும் அப்படின்னா வேத விசாரம் பண்ணும். வேதத்தை அத்தியனம் பண்ணியாச்சு, வரிசையா அறியா சொல்லியிருப்பா, தாமரையும் ஹாரஹாரத்தினாகும் அதித்திய வேதம் அவிதானாதி யோகம். வேதத்தை மற்றும் தெரிஞ்சிருந்தாக்க வேதாந்தத்தை தெரிஞ்சிருந்த அப்படின்னு சொன்னா அவனை மாதிரி ஏமாந்ததுக்கு யாரும் இல்லை. வேதத்தை தெரிஞ்சிருந்தான், வேதாந்தத்தை தெரிஞ்சிக்கல. அதாவது இதோட தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பெரிய மலை ஏறி தான் தொட வேண்டிய சமயத்துல ஒரு 90% ஏறின உடனே அவன் வந்து என்ன சொல்றது, அத தொட முடிஞ்சும் கூட அதனால வேலை போய் தொட முடிஞ்சும் கூட அவன் தொடாம நல்லா ஏமாந்துட்டான் அப்படிங்கிறது. அது மாதிரி நிந்தாசாரமா நிந்தாஸ்தியா இருக்கு. சாருதயம் காரகாரத்தினாகு, வேதம்ங்கிற ஒரு கூட்டைய சுத்தம்ன்ற நாயகன் அர்த்தம் தெரியாம அது என்ன பண்றதுன்னு தெரியல. சப்த சமுதாயம் சப்த கூட்டத்தை வேற தலையா முட்டையா வச்சிருக்கா, ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதாக சொல்ற. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவசியம் வேதார்த்தத்தை நம்ம தெரிஞ்சிடணும், தெரிஞ்சுட்டே ஆகும். முதல் சூத்திரம் சொல்ற அதாவோ தர்ம ஜிஜ்ஞாசா. இதுல இன்னொரு விஷயம் இதுல கனெக்டடா இருக்கு, வேதார்த்தம் வேற தர்மம் வேற கிடையாது. ஏன்னா வேதம் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொன்னோம், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணப்படாதுன்னு சொன்னோம். இது ரெண்டு தான் வேதம் சொல்லும். மூணாவது விஷயம் வேற சொல்லவே சொல்ல, அப்படி மூணாவது விஷயமா ஏதாவது சொன்னா கூட ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக அதை சொல்லவே தோன்று. அதே மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக சொல்லவே தோன்று. வேதமும் வேதம் பிரபுத்திக்காது. உதாரணத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரம் வேதத்துல படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, எதுக்காக படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மந்திரத்தை வச்சு என்னமோ ஒண்ணு பண்ணணும், மந்திரத்தை வச்சு ஜபம் பண்ணணும், மந்திரத்தை வச்சு பாராயணம் பண்ணணும். இப்படி அந்த மந்திரத்தை ஏதோ ஒண்ணு வேதத்தினால என்ன பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதுல உபயோகப்படுத்துறதுக்காக மந்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி வேதத்துல இதை பண்ணணும் இதை பண்ணப்படாதுங்கிறது தான் நிரூபணம் பண்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ தர்மம்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, வேதத்தினால என்ன பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். வேதம் வந்து எதை பண்ணணும்னு சொல்றதோ அதுக்கு தர்மம்னு பேரு. அதே மாதிரி வேதம் எதை பண்ணப்படாதுன்னு சொல்றதோ அது அதர்மம். உதாரணத்துக்கு எதேத சொர்க்க காமனா அகரகசந்தியாங்க வாசித்த தேவம் சந்தியாவதனம் பண்ணணும். சந்தியாவதனம்ங்கிறது தர்மம், நம்ம பண்ண வேண்டி. அகரகசந்தியாங்க வாசித்த சத்தியம் வத, சத்தியத்தை பேசணும். இதெல்லாம் வந்து சத்தியம் பேசுறதுங்கிறது சத்தியம்ங்கிறது இந்த தர்மம். அதாவது எதை பண்ண வேண்டியதாக விதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தர்மம்னு பேரு. அதே மாதிரி எதை பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கோ அது அதர்மம். பண்ணணும்னு சொன்னதே தர்மம், பண்ணப்படாதுன்னு சொன்னது அதர்மம். உதாரணத்துக்கு நான் தம்பதேன்னு பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வேதத்தினால விதிக்கப்பட்டிருக்கு. நகலஞ்சம் பக்தி அப்படின்னு கலஞ்சத்தை சாப்பிடக்கூடாது, மாம்சம் சாப்பிடாது. அகலஞ்சம் மாம்சத்தை சாப்பிடக்கூடாது. அப்போ மாம்சத்தை சாப்பிடறது அதர்மம், பொய் பேசுறது அதர்மம். எது நிந்திக்கப்பட்டிருக்கோ எதை பண்ணப்படாதுன்னு சொல்லியிருந்தாலும் அது அதர்மம். இப்படி தர்மத்தையும் அதர்மம், தர்மமும் அதர்மம் தான் வேதார்த்தமா இருக்கு. அதனால சூத்திரக்காரர் முதல் சூத்திரத்திலேயே அதாதோ தர்ம ஜிஜ்ஞாசா, இந்த சாஸ்திரம் எதுக்காக வந்தது அப்படின்னா வேதார்த்தத்தோட வேதார்த்தத்துல வேத வாக்கியார்த்தங்கள், வேத பதார்த்தங்கள், வேதத்துல இருக்கக்கூடிய பதத்துக்கு என்ன அர்த்தங்கள் இல்ல, வேதத்துல வரக்கூடிய வேத வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம். ஏன்னா பதார்த்தம் வந்து நிரூபித்தவங்க தெரிஞ்சிருக்கும் இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம், வாக்கியார்த்தம் என்ன அப்படிங்கறத நிரூபணம் பண்றதுக்காக வந்த சாஸ்திரம். ஆனா முதல்ல பிரதிஜ்ஞ சூத்திரத்துல என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அதாதோ தர்ம ஜிஜ்ஞாசா, தர்ம ஜிஜ்ஞாசா கர்த்தவியான அத்தியாசம், கிரியாபதம் இல்ல, அதனால கர்த்தவியான அத்தியாசம். அத்த அத்தான் சொன்னா என்ன அர்த்தம், அத்தான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுவாங்க, அத்தான் பிறகு, அத்தான் பிறகு. அப்ப பிறகு எதன் பிறகு, எதன் பிறகு, பிறகுன்னு சொன்னா அப்புறம்னா, அப்புறம்னா எதுக்கு அப்புறம் கேள்வி வருவா இல்லையா. அப்ப எதுக்கு அப்புறம் அப்படின்னா வேதாத்தியனா வேதாத்தியனுக்கு முடித்த பிறகு, அத்த வேதாத்தியனா அந்த
வேதத்தை புரிந்த பிறகு அதஹா அப்படின்னா அர்த்தம் அதஹா ஆகையால் இல்லையா அதஹா ஆகையால் ஆகையால் தான் அர்த்தம் அந்த காரணத்தினால அப்படின்னு அர்த்தமாவும் இல்லையா அதஹா ஆகையினால் அப்படின்னா அந்த காரணத்தினால அப்படின்னு அர்த்தம் அப்ப எந்த காரணத்தினால அனந்தம் வேதாந்தேனானந்தம் ஆகையா அப்படின்னு நான் சொல்றேன் ஆகையால் தான் என்ன எதனால ஆகையால் தான் அந்த காரணத்தினால அர்த்தம் என்ன காரணத்தினால அப்படின்னா வேதத்துக்கு ரெண்ட பிரயோஜனத்துவா தேவோம் வேதத்துக்கு ரெண்டு விதமான பிரயோஜனம் இருக்கு வேதத்துக்கு திருஷ்டம் பிரயோஜனம் அதிருஷ்ட பிரயோஜனம் கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரயோஜனம் கண்ணுக்கு தெரியாத பிரயோஜனம் இருக்கு அதாவது கண்ணுக்கு தெரியாத பிரயோஜனம் தான் என்ன அப்படின்னா இன்னைக்கு அண்ணா காரியகாலம் பாபு சொன்னார் என்ன இடத்துல காரணம் காரியம் அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இது மூணு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறதோ அதை நம்மளே ஊழிச்சு முடிவு பண்ணிக்கலாம் இன்னைக்கு அத்தால அவர் சொன்னார் புகையை பார்த்தா புகையை பார்த்தோம்னா நெருப்பு தெரியுது நெருப்பு இருக்குன்னு தீர்மானம் பண்ணிக்கலாம் எப்படி புகையும் தெரியுது நெருப்பு பக்கத்தை தெரியுது இது மாதிரி ரெண்டு தடவை பார்த்தோம்னா என்ன தெரியுது புகை இருந்தா நெருப்பு இருக்கும் வாசல்ல செருப்பு இருந்தா வாத்தியார் விட்டுருக்க வாசல் சவடி இருந்தா வாத்தியார் விட்டுருக்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது காரணம் இந்த இடத்துல காரணம் என்ன வாசல்ல செருப்பு இருக்கிறது இருந்தா காரியம் வாத்தியார் உள்ள இருக்க அப்போ காரணம் காரியம் அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி சம்பந்தம் இது மூணு நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாக்க அதை நம்மளே தீர்மானம் பண்ணிக்கலாம் ஆனா எந்த இடத்துல காரணமோ அல்லது காரியமோ அல்லது இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியோ நமக்கு தெரியலையோ அதாவது கண்ணுக்கு அப்பாற்பட்டதா இருக்கோ அதை நம்மளால தீர்மானம் பண்ண முடியாது உதாரணம் என்ன அப்படின்னாக்க டாக்டர் வந்து மருந்து கொடுக்குற டாக்டர் வந்து மருந்து கொடுக்குற சரியா போதும் ஆனா மருந்து எப்படி போய் சரிப்படுத்துறது நமக்கு தெரியாது அக்னி இருக்கு நெருப்புல கை வச்சா சுடும் தெரியும் நெருப்புல கை வச்சா சுடுங்கிறது தெரியும் எப்படி சொல்றது அப்படின்னா நெருப்பு உடனே நான் பார்க்கறேன் ரெண்டு பேரும் சம்பந்தம் ஆகுது உடனே எனக்கு சொல்றது அப்படிங்கிறது இது எல்லாமே இந்த டோட்டல் விஷயத்தை நம்மளால பிரதிபாதனம் பண்ண முடியும் எனக்கு காமிக்க முடியும் ஆனா மருந்து சாப்பிடுறேன் இப்ப சாப்பிடறோம் மருந்து கொடுக்குறா சாப்பிடறோம் ஆனா எப்படி சரியாதுங்கிறது தெரியாது இன்னும் சொல்ல போனா அந்த மருந்தினாலதான் சரியா இருக்காங்கிறது கூட தீர்மானம் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா என்ன மருந்து அடுத்தது என்ன பாபக்ஷயம் தான் சந்தியாவனம் போட பிரயோஜனம்
சந்தியாவதனம் எதுக்காக பண்றோம்? நம்ம பண்ண பாவம் போக்குறதுக்காக பண்றோம். அதாவது உங்களுக்கு முக்கியமான பிரயோஜனம் அவாந்தரமான பிரயோஜனம் இருக்கு. இப்ப படிச்சா என்ன வரும்? படிச்சா நமக்கு நல்ல பேர் வரும், படிச்சா பணம் வரும், படிச்சா நம்மளுக்கு புகழ் வரும், படிச்சா நம்மளுக்கு ஞானம் வரும், படிச்சா நமக்கு விளையம் வரும். இப்படி நிறைய பிரயோஜனம் இருந்தாலும் படிப்புக்கு முக்கியமான பிரயோஜனம் என்ன? படிச்சா முக்கியமா என்ன வரும்? வரக்கூடிய ஞானம் வரும். படிச்சா